அப்ப நான் பார்த்தது உண்மையிலே பெய்தாடா சொல்லு. கயிறு எங்க இருக்கு? மயிரங்கடா. ஏ அவுஞ்ச கிளவி, புரியலமா சொல்லு. கயிறு எங்க இருந்தது? இது அமானுஷ்ய சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காக மந்திரிச்சு கட்ட கயிறு. மடையா, இது உன காக்க போற கயிறுல பயங்கரமான வாழ்ந்தாங்க. எப்பவும் பர்தா போட்டு அழிஞ்சதுனால அவ பேரு பர்தா பர்வீன் ஆயிடுச்சு. தூங்குறப்ப கூட முகத்தை மறைச்சுக்கிட்டு தான் தூங்குவாங்க. அதான் நீ பார்த்தல்ல, அவளுக்கு எவ்வளோ மாப்பிள்ள பார்த்தோம், எவனுமே அவளை ஓகே பண்ணல. கல்யாணமே ஆகாம முதிர்கனி ஆயிட்ட ஏக்கத்துல முத சுத்த ஆரம்பிச்சா, அப்புறம் கத்த ஆரம்பிச்சா. அவன் நிலைமைய பார்க்க சகிக்காம உன்னையும் ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமா இங்க வந்து உன் முகத்தை பார்த்து உன்னை மனைவியா ஏத்துக்க போறான்னு ஒரு போய் சொன்னேன். சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். யார் அவரு? எப்ப வந்து என் பர்தாவை தூக்கி என் முகத்தை பாப்பாருன்னு கல்யாண ஆசைகளையும் காம உணர்ச்சிகளையும் வளர்த்துக்க ஆரம்பிச்சுட்டா. நானும் எவ்வளவு நாள்தான் அவளை ஏமாத்துறேன். இல்லாத ஒருத்தர் எங்க இருந்து வருவான்? அதனால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உயிரு போயிடுச்சு. அவன் கையில இருந்த அந்த கயிறு தான் மிச்சம்னு போய் சொல்லி கொடுத்துட்டீங்க. முகத்தை பார்க்க வேண்டியவன் பரலோகம் போயிட்டாங்கிற ஏக்கத்துலயும் கோபத்திலயும் உயிரோட இருக்கும் போதுதானே கல்யாணம்னு ஒண்ணு நடக்கல. ஆனா ஆவியாகி தனக்கு பிடிச்சவனோட அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆவது குடும்பம் நடத்துவேன்னு தான் சபதத்தை லெட்டர்ல எழுதி வச்சுட்டு தூக்கல தொங்கிட்டா. அவ ஆவியானதுக்கு அப்புறம் தான் அவ அட்ராசிட்டிய அதிகமாயிடுச்சு. இந்த ஏரியாவில ஒரு ஆம்பளை கூட நடமாட முடியல. அவளை அடக்கி நிக்கிறதுக்காக என்கிட்ட இருந்த அவ மயிரையும் இந்த கயிறையும் முந்திரிச்சு இந்த மாமரத்துல ஆணி அடிச்சு கட்டி வச்சிட்டோம். அப்ப வெளியே வர ட்ரை பண்ணுவா, தேவையில்லாம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்ப இந்த கயிறை கழட்டி எரிஞ்சுட்டா அவன் வரமாட்டான்ல? அதுக்கு நீ அவ மோத்த பாக்காம இருந்திருக்கணும். சாந்தி முகூர்த்தம் தான். அவ ஏக்கத்துல இருக்க ஆவி உன்னால அவளை தடுக்க முடியாது. அவ அடங்கவே மாட்டான். கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆவியோட்ட தெரிஞ்ச ஒருத்தராலதான் உன்னை காப்பாத்த முடியும். என்னை காப்பாத்த முடியுமா? இந்த நேரத்துல எங்கடா எதுவுமே கேட்காதீங்க. வாழ்க்கை பிரச்சனை அடையிற பேண்ட் ஐயோ, நீங்க பேண்ட் போட்டு எதையே போட்டு வாங்க. என்ன என்னத்திருப்பாருங்க என்ன இது லாரி இன்ஜின் மாதிரி வருது? கர்த்தரோட காலடி சேர்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏ சாத்தப்பா, இந்த அம்மாவை கொன்னதே நீ தான்டா. என்ன இந்த வயசுல பேய் கதை சொல்லி பயமூர்த்தி இவங்க கதையை முடிச்சிட்டு? பேய் கதையை சொன்னதே இந்த கிழவிதான் விட்டுட்டு நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? தெரியாம போயிட்டு மாமா அதுக்குள்ள எனவு சொல்லிட்டாயா? கிழவிய போட்டதே நான் தான். என்னது
நம்ம சந்தோஷத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் சமாதிதான். சந்தோஷத்துக்கு குறுக்க வந்தா சமாதியா? அப்ப அடுத்து ஃபாதரா? விட மாட்டேன்.